தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இம்மாதத்தின் இந்த இறுதி வாரத்திலும் இந்த பரிசுத்த நாளின் வழிபாட்டிற்கு இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் தலைகளை வணங்கி நாம் ஆண்டருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருவார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அருள் இந்த ஆண்டவரே மகிழ்ச்சி நிறைந்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இம்மாதத்தின் இந்த இறுதி வாரத்திலும் தேவரீர் துதிகளோடு தோத்திரங்களோடு உம்முடைய திருப்பாதத்தை பற்றி கொள்ள நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இப்பொழுதும் இவ்விணயத்தின் வழியாய் நாங்கள் உம்மை வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற இர்பட்ட நல் வாய்ப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தேவரீர் இவ்வழிபாட்டின் வழியாய் நீர் எங்களோடு கூட இடைபடும் புதிய அனுபவங்களை கற்றுத்தாரும் தேவரீர் உம்முடைய நிறைவான வழிநடத்துதல் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க நீர் அருள்தாரும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து பாடும்படியாக பாமாலையில் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து கடவுளை பாடி மகிமைப்படுத்துவோம் பாமாலை எண் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிகுற கடவும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதறுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாய்முடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முடி இரட்சகராகிய குமாரனை நீர் எங்களுக்கு தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவறிக்கை நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே குறை சொல்லுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் நமக்குள் உண்மையற்று போகும் ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் நின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து அவருடைய திரு ரத்தத்தால் நம்மை கழுகிற கழுவுகின்றவர் ஆண்டவர் ஒருவரே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு பார்வையிலும் பாவம் செய்தேன் இனியுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர் முடி வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது மனம் திரும்புவோர் ஆண்டவர் எழுகிற வாழ்வில் பிரவேசிப்பர் ஆகவே நாம் நம் நிலை உணர்ந்து ஆண்டவுடைய திருசமூகத்திலே சிறிது நேரம் நாம் அமைதி காத்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அப்படி திரு இணைந்து நாம் அறிக்கையிடுவோமா பாவரிக்கையிலே இரண்டாவது பாவரிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உக்கு பாவம் செய்திருக்கிறோம் முழுமனதோடு நாங்களுமை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உமை வேண்டிக் எங்கள் பாவ நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமய மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிபுர்த்தியையும் உங்களுக்கு கட்டளைட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்விணயத்தின் வழியாய் இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரோடும் தங்கியிருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக ஆமேன் நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து நாம் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலே திருமறையை நாம் எடுத்து வைத்து ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம் இப்பொழுது ஆண்டருடைய திருவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருவசனம் ஆதியாகமம் இருபத்தி நாலாம் அத்தியாயம் வசனங்கள் ஒன்று முதல் பதினாலு வரை ஆதியாகமம் ஒன்று முதல் ஆப்ரஹாம் வயது சென்று முதிர்ந்த வயதானவனன் கர்த்தர் ஆபிராமை சகல காலங்கள் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்பொழுது ஆபிரஹாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் முதிர் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானாருடைய காணானியருடைய குமாரத்துகளில் நீர் எனக்கு குமார் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமலும் என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுடைய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுமாகிய பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் துளையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதாயிருந்தால் மனமில்ல மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்ட போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாய கத்தர் நீ அங்கேயிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன் பின்னால் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆயில் அப்பொழுது நீ இந்த ஆண் இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானுடைய ஆப்ராமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் என்னு தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள வந்த சிறுகள் புறப்பட்டு சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்கு தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால் என் எஜமானாயிய ஆபிரகாமுக்கு தேவனாக தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் காரியம் என் சித்திக்க பண்ணி என் எஜமானுடைய ஆபிரகாமுக்கு தயவு செய்தர்களும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன் இந்த ஊரானாகிய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உம் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் உட்ட உன் ஒற்றவங்களுக்கு கொடுக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியர்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதிலே அறியவும் செய்தோம் என்றான் வசனம் முடிந்தது தேவனே மக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாட்டம் அப்போசனலய பவுல் தீமத்துக்கு எழுதின முதலாம் நிர்பம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை ஒன்று தீமத்தையு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு விதவையானவளுக்கு பிள்ளையாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது உத்தம விதவியாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவர்களை கட்டளையிடு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதெழுத்தோனும் அவிசுவாசியலும் இருப்பான் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகைகளை குறித்து நற்சார்ச்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் வாசிக்கும்படியாக முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே மீண்டும் இந்த புதிய நாளில் இந்த மாத இறுதி வார வழிபாட்டிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கர்த்தருடைய பெரிதான இரக்கம் அவருடைய கிருவை இம்மாதம் முழுவதும் நம்மோடு இருந்தமைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய வாழ்வின் வழியாக உண்டாகட்டும் குறிப்பாக இந்த நாள் முதியோரின் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது வருகின்ற மாதத்திலே நாம் முதியோருக்குரிய சிறப்பு மாதமாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம் மந்த் விச் கேன் பி அப்சர்வ்ட் ஃபார் த எல்டர்லி பேரண்ட்ஸ் ஆர் தி ஏஜ்டு பேரண்ட்ஸ் பெற்றோர்களை போற்றும் விதமாக அல்லது நம்முடைய திருச்சபையின் தலைவர்களை முதியவர்களை நாம் மதித்து அவர்களுடைய வாழ்விற்காக நன்றி சொல்லும்படியாக அதற்கான ஒரு சிறப்பு மாதமாக அக்டோபர் மாதம் அனுசரிக்கப்பட இருக்கின்றது இந்த நாளிலும் அவ்விதமான முன்னோட்டத்தோடு கூட நம்முடைய திருச்சபையிலே பேராயத்திலே குறிப்பாக தெரிஞ்சி திருச்சபை முழுவதும் சிந்தனைக்காக முதியோரின் ஞானத்தை குறித்ததான சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாசிக்க கேட்ட ஒன்று தேத்தி ஐந்தாம் அத்தியாயம் முதல் இரண்டு திருவார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தாய் தந்தையராக மதித்து ஊக்குவி இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு டு நாட் ரெபியூக் அன் ஓல்டு மேன் ஹாஷ்லி பட் எக்ஸாட் ஹிம் ஆஸ் இஃப் யூ வேர் யுவர் ஃபாதர் ட்ரீட் எங்கர் மேன் அஸ் பிரதர்ஸ் ஓல்டு மேன் அஸ் மதர் அண்ட் எங்கர் விமன் அஸ் சிஸ்டர்ஸ் வித் அப்சொல்யூட் பியூரிட்டி பவுலடிகளார் தனது திருத்துதுவராகிய அடியவராகிய திமுதேவுக்கு நற்போதனையாக இந்த திருவார்த்தைகளை பகிர்ந்துகொள்கிறார் இந்த நாளிலேயும் இந்த திருமறை பகுதியின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம் திருமறை துவக்கம் முதல் இறுதி வரையிலும் குறிப்பாக இந்த நிறுவ பகுதிகளிலே பலவிதமான அறிவுரைகளை கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கலாம் ஆப்ரஹாம் துவங்கி பௌலடிகளார் திருச்சபைக்கு கற்றுத்தருகிற முன்மாதிரிகள் படிவங்கள் வரைக்கும் முதியோர்களை மதிப்பதற்குரிய வாழ்வு முறைகளை அவர் ஏற்படுத்துகிற சூழலை திருமறை வெளிப்படையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது த பைபிள் எக்ஸாட்ஸ் ஆஸ் டு ஆனர் அவர் பேரண்ட்ஸ் டு அக்செப்ட் அண்ட் கேர் இவர்களை மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்குரிய கனத்தையும் வாழ்வையும் பணிவிடைகளை செய்யவும் திருச்சபை சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறது இட் இஸ் த இம்பார்ட்டன் டியூட்டி ஆஃப் டுடேஸ் யங் மென் அண்ட் விமென் ஆன் த சர்ச் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் திருச்சபைக்கும் உரிய ஒரு பெரிய சவால் இப்பேற்பட்ட முதியவர்களை பெற்றோர்களை திருச்சபைகளிலே ஏற்றுக்கொள்வதும் கனம் செய்வதும் அவர்களுக்கு பணிவிடை ஆற்றுவதும் நமக்குரிய வாழ்வாக சிறப்பான அழைப்பாக அது காணப்படுகிறது டு அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர் அவர்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் த விசிடம் ஆஃப் த எல்டர்லி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யங்கர் ஜெனரேஷன் முதியோரின் ஞானம் என்பது இன்றைய இளையோருக்குரிய வலிமையாக பார்க்கப்படுகிறது முதியோரின் ஞானத்தின் மூலம் இன்றைக்கு எதிர்வருகிற சமுதாயத்தின் முறைகளை வளப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் ஏற்புடைய சூழலிலே அது காணப்படுகிறது கடந்த நாளிலும் நான் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு மேலாளரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர்கள் சொன்ன வார்த்தை ஐயா இன்றைக்கு கல்வியை வைத்தோ அல்லது முதல் தரமான மதிப்பெண்களை வைத்தோ எங்களுடைய நிறுவனங்களிலே நாங்கள் ஆள் சேர்ப்பதில்லை மாறாக அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவங்கள் ஆற்றல் ஆவல் இவைகளை நாங்கள் மையப்படுத்தி ஒருவேளை அவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கின்ற ஆவலை நாங்கள் பயன்படுத்தி அதற்குரிய திறன்களை பணிகளின் மூலம் நாங்கள் கற்றுக்கொடுக்கிறோம் தேர்ஃபோர் வி டு நாட் வாண்ட் தி டாப் ரேங்கஸ் ஆர் வெல் குவாலிஃபைடு விண்டட் எ பர்சன் ஊ டிசர்வ் டு ஒர்க் ஹூ ஹேஸ் த டிசையர் டு சர்வ் இன் அவர் கம்பெனி ஒன்று தேவை என்கிற நிலைகளிலே ஆவல் என்கிற சூழ்நிலையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன் மதிப்பீடுகளை பெற்றிருக்கிற மக்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு அப்பேற்பட்ட வாய்ப்புகளை தருவதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு கல்வி பெற்றால் போதும் அல்லது உயர்கல்வியை படித்தால் போதும் என்கிற எல்லாம் மாற்றம் பெறுகிற நிலைகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய சமுதாய சூழலிலும் கல்வி என்கிற கட்டமைப்பிலே இன்றைக்கு பலவிதமான முரண்பாடான கொள்கைகள் முன்னிறுத்தப்பட்டு அநேக நேரங்களிலே பிள்ளைகளுடைய எதிர்கால திறன்களும் கல்வி அறிவுகளும் இன்றைக்கு மட்டுப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகளிலே காணப்படுகிறது இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே நம்முடைய முதியவர்களுடைய ஞானமும் அறிவும் அவர்களுடைய வழிநடத்துதலும் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் அடிப்படையானதாக இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும் டைம் த ரிஜெக்ஷன் ஆஃப் த அட்வைஸ் ஆஃப் த எல்டர்லி அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் த சஜஷன்ஸ் தட் லேட் டு த ட டவுன் ஃபால் நேச்சர் ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளையும் முதியவர்களுடைய ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலைகளிலே இன்றைக்கு அநேக நேரங்களிலே வீழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கிற சூழல்கள் இன்றைக்கு நிறைய குடும்பங்களை சந்திக்கும் பொழுது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்த அதிகமான பாரத்தை நான் உணர்ந்தேன் ஐயா ஓரளவுக்கு எனக்கு வசதி இருக்கிறது ஓரளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகளை குறித்த பயம் எனக்கு அதிகமாக இருக்கிறது எத்துணை காலம் ஒருவேளை நான் சேர்த்து வைத்ததிலே அல்லது நான் வைத்திருக்கிற வளங்களிலே என்னுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் இவருடைய எதிர்காலம் என்ன என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எப்பொழுதும் எனக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வதில்லை அல்லது வார்த்தைகளுக்கு உடன்பட்டு வாழ இயலாததினால் அநேக நேரங்களிலே இப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சியானது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்பு ஒரு அன்பு தாயார் என்னை சந்தித்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஐயா எனக்கு ஒரே ஒரு மகன் ஒரு மகள் என்னுடைய மகனிடத்திலே என்னுடைய கணவர் பேசி பல ஆண்டுகள் ஆகிறது நாங்கள் ஒரே வீட்டிலே வசித்து கொண்டிருக்கிறோம் என் மகனும் தகப்பனும் எதிர்மறையாக பார்த்து கொண்டிருக்கிற சூழல் என் மகனுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் இது எப்பொழுதும் மாறும் இது எத்தகைய செயல் என்று சொல்லி அவர்கள் அழுது மீன காட்சி என்னால் மறக்க இயலவில்லை எத்துணை வருத்தத்துக்குரிய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே திருமறையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அத்தியாயத்திலே சாலமனுடைய மகன் ரஹோபயாம் மூத்தவர்களுடைய ஆலோசனையும் தன் தகப்பனுடைய நண்பர்களுடைய மதிப்பீடுகளையும் அவமதித்ததினாலே பெரிய வீழ்ச்சிக்குள் அங்கே தள்ளப்பட்டார் கிங் சாலமோன் ஹஸ் நோன் ஃபார் இஸ் விஸ்டம் சாலமோன் ராஜா ஞானத்திலே பெயர் பெற்றவராக காணப்பட்டார் ஏனென்றால் அவருடைய அவ அவச அதாவது அமைச்சரவையிலே அவருடைய அவையிலே சபையிலே அநேக முதியவர்கள் மூத்தவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள் அவர்கள் அத்துணை பேருடைய ஞானத்தையும் இந்த சிறப்புக்குரிய விவேகத்தை பெற்ற அரசனாகிய சாலமோன் அத்துணையையும் கேட்டறிந்து வழிநடத்தினார் ஆனால் தன் தகப்பன் சாலமோனுடைய போதனைகளையும் வாழ்வையும் இடைமறித்த அல்லது அவைகளை மதிப்பீடுகள் அற்ற செயல்களிலே அப்புறப்படுத்திய அவருடைய மகன் ரகபயாம் பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள் தள்ளப்பட்டார் என்பதை திருமறை நமக்கு பதிவு செய்கிறது நம்முடைய முதியவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது த ரிங்கிள்ஸ் இன் ஃபேசஸ் அது அவர்களுடைய வளர்ச்சியையும் முதுமையையும் அனுபவத்தையும் அது காட்டுகிறது தி லைன்ஸ் ஆஃப் தியர் பாம்ஸ் எ சைன் ஆஃப் தியர் ஒர்க் கைகளிலே காணப்படுகிற இந்த கோடுகள் கோடுகளின் அழுத்தங்கள் வெளிப்பாடுகள் உள்ளங்கைகளிலே காணப்படுகிற அழுத்தங்கள் அவர்களுடைய கடினத்தையும் வாழ்வு வாழ்முறையையும் காட்டுகிறது வயது முதிர்ந்த நலைமுடியின் அவர்களுடைய எண்ணங்கள் அல்லது செயல்பாடுகள் கடவுள் அளிக்கின்ற கனத்தையும் வாழ்வையும் அது காட்டுகிறது மங்குகின்ற கண்ணொளிகள் பார்வையின் ஒளிகள் அங்கே குறைக்கப்படுகிற பொழுது மங்குகின்ற பொழுது அது பிறருக்கான வெளிச்சத்தை குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கான வெளிச்சத்தை தோன்ற பண்ணக்கூடியதாக அது காணப்படுகிறது இப்போ ஏற்பட்ட நிலைகளிலே நம்முடைய அன்பு பெற்றோர்கள் முதியவர்களுடைய வழிகாட்டுதலை ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம் மூன்று காரியங்களை நான் இதன் அடிப்படையிலே கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் முதல் குறிப்பு பெரியவர்களுடைய அல்லது நம்முடைய முதியவர்களுடைய கடவுளின் பயமானது ஞானத்தை தோற்றுவிக்கிறது அப்பொழுது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் இயல்பாகவே ஞானத்தை நமக்கு விருத்தியாக்குகிறது ஃபியர் ஆஃப் த லாட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லி திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது கற்றுத்தருகிறது அது யாகவும் இருபத்தி நான்காம் அத்தியாயம் ஒன்று முதல் பதினான்கு திருவார்த்தைகளை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் அங்கே ஆப்ரஹாமுடைய வாழ்வின் அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம் ஆப்ரஹாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார் ஆண்டவர்வருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெல் அட்வான்ஸ்ட் இன் ஹியர் கடவுள் அருளிய வாழ்க்கையின் அனுபவங்களிலே காலங்களிலே அத்துணை ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவர் அவருக்கு அருளி தந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போதுதான் தன்னுடைய பணியாளர் எளியேசரை அங்கே அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு அவர்களிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிற பொழுது சொல்கிறார் தன்னுடைய மகனுக்குரிய துணையை மாத்திரம் அல்ல மாறாக கடவுளை வழிபடுகிற கடவுளுடைய மக்களை சார்ந்த கூட்டத்திலிருந்து ஒரே கடவுளை நம்பி விசுவாசிக்கின்ற சமூகத்திலிருந்து எனக்குரிய வாழ்வானது அல்லது என்னுடைய மகனுக்குரிய வாழ்க்கையானது அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இட் டெபிக்ஸ் த ஃபியர் அண்ட் ஃபெய்த் இன் காட் ஆப்ரஹாம் இந்த முதுமையான காலங்களிலே கடவுள் மீது வைத்திருந்த பயத்தையும் அச்சத்தையும் அது காட்டுகிறது தன்னுடைய பிள்ளைக்கு ஈசாக்குக்கு ஏற்புடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உறுதிப்பாடு கடவுளின் மீது வைத்திருந்த அச்சம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையின் வழியாக பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்த அநேக கவலைகள் வாழ்வுமுறைகள் எத்துணை நேரங்களிலே நம்மை வருத்தப்படுத்துகிறது ஒருவேளை ஆண்டு விடத்திலே நாம் அப்பேற்பட்ட பய உணர்வோடு கூட அச்சத்தோடு கூட அவருடைய திரு நாம் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் அப்பேற்பட்ட வாழ்வையும் அறிவையும் தெளிவையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வதற்கு நவ் திஸ் மேன் அண்ட் டு பிரசன்ஸ் ஆஃப் காட் கடவுளுடைய திரு போராடுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கைக்காக அங்கே மன்றாடுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அச்சமும் கடவுளை தேடுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை பெற்றோர்களுடைய முழங்கால்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசைக்க வேண்டும் இன்றைக்கு எத்துணை பேர் இதே என்னுடைய அலைபேசியிலே அநேக குறிப்புகள் அனுப்புகின்ற அநேக பெற்றோர்கள் குறிப்பாக ஐயா என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் வயது சென்று கொண்டே செல்கிறது வயது கடந்து கொண்டே போகிறது என்ன செய்வேன் என்று தெரியவில்லை கடினங்கள் என்னை ஆட்கொள்ளுகிறது ஜெபியுங்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவரிடத்தில் நாம் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை இது முதியோரின் ஞானமாக இந்த நாளின் பொருள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நலன்களுக்காக நீங்கள் முழந்தால் படியிட்டு ஜபிப்பதற்கு அழைக்கப்படுகிறீர்கள் என் தந்தை இறுதி வரையிலும் முழந்தால் படியிட்டு அத்துணை பிள்ளைகளுக்காக அவர் அவருடைய வழக்கம் அவர்களுடைய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு செழுமைப்படுத்துகிறது உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தை உங்கள் தலைமுறையை அது வளப்படுத்தும் அவருக்கு அச்சப்படுகிற அல்லது அந்த பய உணர்வோடு கூட கடவுளை பற்றி கொள்கிற காரியங்கள் இப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அது கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் ஆதியாகும் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே யாக்கோபு யோசேப்பை சந்திக்கின்ற நிகழ்வாக நாம் பார்க்கிறோம் யாக்கோபு முதிர் வயது உள்ளவனாக கடந்தபொழுது தன்னுடைய மகனாகி யோசேப்பை அங்கே சந்திக்கின்ற பொழுது எகிப்திலே மற்ற பிள்ளைகளோடு கூட அங்கே செல்கிறார் அப்பொழுது அங்கே அவரை சந்திக்கின்ற பொழுது யோசியப்பு அவரை சகல கனத்தோடும் மரியாதையோடும் அங்கே அவர் ஏற்றுக்கொள்கிறார் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தலத்திலே யோசிப்பு அங்கே காணப்பட்டாலும் இங்கே இ கேட் ஃபார் இஸ் ஃபாதர் தன்னுடைய தகப்பனை தன்னுடைய பெற்றோரை அங்கே கனப்படுத்துகிற சூழலை நாம் அங்கே பார்க்கலாம் திருச்சபையின் வாழ்வில் நாம் எந்த அளவிற்கு உயர்ந்திருந்தாலும் திருச்சபை வாழ்வின் வழியாக இன்றைக்கு நம்மை வழிநடத்திய நம்முடைய தலைவர்களுக்கு பேரிளம் பெற்றோர்களுக்கு நாம் தலைவணங்கி ஆக வேண்டும் அதைத்தான் நான் கடந்த ஆண்டிலும் நான் குறிப்பிட்டேன் முதியோர் என்பதை விட பேரிளம் பெற்றோர் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி இளம் என்றால் இளவயதுடையோர் பேரிளம் என்றால் முதிர்ந்த வயதுடையோர் ஆகவேத்தான் நான் அப்படி குறிப்பிட்டேன் தமிழாக்கத்திலே பேரிளம் பெற்றோர் ஒருவேளை இந்த ஆண்டிலும் பேரிளம் பெற்றோர்களுக்கான சிறப்பு கூடுகையை வைக்க இயலாத சூழல்கள் ஏனென்றால் அவர்களுடைய வயது மாத்திரமல்ல இன்றைக்கு காணப்படக்கூடிய பல்வேறு தொற்றுகளின் தீவிரங்களையும் நாம் கருத்திலே கொண்டு நம்முடைய பேரிழம் பெற்றோர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்குரிய கடமைகளை நாம் செய்வதும் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது ஆகவே இந்த நாளில் அவர்களுக்காய் ஜபிப்பதற்கு நாம் குறிப்பாக அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது குறிப்பு விசுவாசத்தின் வழியாக நம்முடைய இளைய சமுதாயத்தினர் அல்லது நம்முடைய வாழ்முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் விஸ்டம் ஆஃப் ஃபெய்த் முதல் சொன்னேன் த விஸ்டம் ஆஃப் ஃபியர் த்ரூ அவர் பேரண்ட்ஸ் த விஸ்டம் ஆஃப் ஃபெய்த் த்ரூ அவர் பேரண்ட்ஸ் பெற்றோர்களின் வழியாக அல்லது பேரிடம் பெற்றோர்களின் வழியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் குறிப்பாக இரண்டு தீமத்தையோ முதலாம் அத்தியாயம் முதல் பகுதிகளில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மூன்றாம் திருவாரத்திலிருந்து நான் பார்க்கிறேன் என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன் திமுத்தேவுக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற இரண்டாம் திருமுகத்திலே இ ரைட்ஸ் அ லெட்டர் டு இஸ் ஸ்பிரிச்சுவல் சம் டிமோடி அண்ட் அட்வைஸ் ட்ரிம் டு இன்டென்சிஃபை இஸ் ஃபெய்த் இன் காட் என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு நீ பணியாற்று இ இன்ஸ்ட்ரக்ட் ஹிம் டு டேக் ஹிஸ் மதர் அண்ட் கிராண்ட்மதர் ஆஸ் எ ரோல் மாடல் ஃபார் சின்சியர் ஃபெய்த் இன் காட் உண்மையான மன உறுதியோடு கூட உன்னுடைய தாயையும் உன்னுடைய பாட்டியையும் நீ முன்னிறுத்தி அவர்களை போன்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி திமுதவுக்கு அறிவுரையாக பவுலடிகளார் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் ங் ஜெனரேஷன் எக்ஸம்பிளரி லைஃப் ஆர் த ரோல் மாடல் ஃப்ரம் த சர்ச் ஆர் ஃப்ரம் தோசைட்டி இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் தங்களுக்கான மாதிரிகளை எங்கெங்கயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பவுலடிகளார் திமுக கற்றுத்தருகிறார் ஐ டு நாட் வாண்ட் டு ஷோ அன் எக்ஸம்பிளரி அவுட் சைட் த கான்டெக்ஸ் தர் பை ஹி ஷோஸ் அண்ட் டு மதர் அண்ட் யுவர் கிராண்ட் மதர் ரோல் மாடல் ஃபார் யுவர் லைஃப் உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உன் தாயையும் உன் பாட்டியையும் நீ முன்னிறுத்தி அவர்களை போன்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் நான்காம் திருவார்த்தையிலே ஐந்தாம் திருவார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது வாசிக்கிறோம் வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேன் ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியர் ஃபேத் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் யுவர் கிராண்ட் மதர் லூயிஸ் அண்ட் யுவர் மதர் யூனிஸ் டேக் தம் ஆஸ் அன் எக்ஸம்பிளரி ஃபார் யுவர் ரோல் மாடல் டு க்ரோ இன் சச் ஃபேத் டு க்ரோ இன் சச் ஆர்டர் டு க்ரோ இன் சச் டிசிப்ளின் அப்பேற்பட்ட கிறித்துவ மதிப்பீடுகளிலே நீ வளர வேண்டும் பெற்றோர்களின் வாழ்முறை பிள்ளைகளை பாதித்தாக வேண்டும் அதைத்தான் நாம் ஒன்று தீமுத்தை ஐந்தாம் அத்தியாயத்திலே வாசிக்க கேட்டும் அவர்களை தாய் தந்தையராக மதி என்று சொல்லி அன்புக்குரியோரே விஸ்டம் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் தி ஓல்டர் ஜெனரேஷன் வாஸ் ரூட்டட் இன் ஃபேத் இன் காட் ஆகவே தான் அவருடைய வாழ்க்கை கடவுளை மையப்படுத்தி காணப்பட்டது ஆல் தே ஹேட் வாஸ் ஃபேத் இன் காட் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்ததனுடைய விளைவுதான் அது ஆகவே அவர்கள் நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணத்தை வைத்திருக்கிறார்கள் தே லெஃப்டஸ் தெரிட்டேஜ் தே கேவ் அஸ் த கிறிஸ்டியன் வேல்யூஸ் தே ப்ரொவைடட் ஃபார் ஃபார்ஸ் வென் வி வேர் மோஸ்ட் வல்னரபிள் மதிப்பீடற்ற வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவர்கள் நமக்கு மாதிரிகளாக முன்னிறுத்தப்படுகிறார்கள் மூன்றாவது குறிப்பு விஸ்டம் இன் ரைச்சஸ்னஸ் நீதியின் வழியாக பெற்றுக்கொள்கிற ஞானம் லூகா நூல் ஒன்றாம் ஐத் அத்தியாயம் ஐந்து முதல் ஏழு திருவார்த்தைகளை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிற்பாடு நடைபெற்ற பல்வேறுபட்ட அனுபவங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இணைத்து அங்கே முதியவர்களின் மதிப்பீடு இயேசுவை பற்றி எவ்விதமாய் காணப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறது லூக் கிரைவ்ஸ் த ஜஹரியா அண்ட் த அலிசபெத் வேர் வெல் அலாங் இன் ஹியர்ஸ் அங்கே பலிபீடத்திலே பணியாற்றின கடவுளுடைய அடியவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் சஹரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் கடவுளுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன் போத் ஆஃப் தம் வேர் அப்ரைட் இன் த சைட் ஆஃப் காட் அப்சர்விங் ஆல் த லார்ட்ஸ் கமான்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிளேம்லெஸ்லி என்று சொல்லி லூகா ஒன்று ஆறாம் திருவார்த்தை சுட்டி காட்டுகிறது போத் ஆஃப் தம் வேர் இந்த சைட் ஆஃப் காட் கடவுளின் பார்வையிலே நீதி உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் மைடியர் பேரண்ட்ஸ் என்றைக்கு பெற்றோர்களுடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதித்தாக வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் அவைகள் நம்முடைய நீதியின் பாதைகளிலே நம்மை வழிநடத்த வேண்டும் சிறிய வயதில் எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் இருக்கிறது என்னுடைய சகோதரர் அரசு பணியிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டங்களிலே அநேகருக்கு அரசு பணியாளர்களுக்கு இந்த ஓய்வூதியங்களை எல்லாம் மிக எளிமையாக அவர்கள் அவர்களுக்குரிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அதை முடித்து தருவார்கள் அப்படி என் தகப்பனாரோடு கூட என்னுடைய இளவயதலை பார்த்த ஒரு சம்பவம் என் தகப்பனாரோடு கூட அல்லது அவருக்கு முதியவராகிய ஒருவர் ஓய்வு பெற்ற பொழுது அவருக்குரிய உதவிகளை என்னுடைய சகோதரர் அலுவலகத்தில் அனைத்து காரியங்களையும் அவர் முடித்து தந்தார் அந்த ஓய்வூதியத்தையும் மிக எளிமையாக பெற்றுக்கொள்வதற்கு அவர் வழிவகை செய்தார் அப்பொழுது அந்த ஆசிரியர் நன்றி உணர்வோடு கூட அதை பெற்றுக்கொண்டு மிக அன்பான ஒரு உபசரிப்போடு கூட அடுத்த நாள் என்னுடைய சகோதரருக்கு ஒரு அயன் பாக்ஸ் அதை பரிசாக கொடுக்கார் கொடுத்தார் இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வீட்டிற்கு அதை கொண்டு வந்து என்னுடைய தகப்பனார் இடத்துல சொன்னார் இப்படி அந்த ஆசிரியர் அவர் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்தேன் உதவி செய்தேன் இரண்டொரு நாள் கழித்து இப்படி இந்த வெகுமதியை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் என் தந்தை பார்த்ததை மிக கோபமடைந்தார் கோபமடைந்து என்னுடைய சகோதரனிடத்தில் சொன்னார் அடுத்த நாள் இந்த வெகுமதியை அவரிடத்தில் நீ கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்வு முறை நல்ல தகவல்களை கற்றுத்தர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எத்துணை நெருக்கங்கள் எத்துணை போராட்டங்கள் எத்துணை எதிர்பார்ப்புக்கள் இந்த உலக வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் சோராதே நீ மனமே இயேசு உன்னோடு இருக்கிறார் விஸ்டம் இன் ரைச்சியஸ்னஸ் பெற்றோர்களின் நீதியின் தகவல்கள் பிள்ளைகளை பாதித்தாக வேண்டும் அந்த மதிப்பீடுகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும் தேவர் அப்ரைட் ஆகவே தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடியாக அனுப்பப்பட்டார் தீர்க்கனாக அனுப்பப்பட்டார் அப்பேற்பட்ட வாழ்வு முறைகளிலே அன்புக்குரிய பெற்றோர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை இளைய சமுதாயத்தினருக்கு மாதிரியாக நல்ல இளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய இந்த திருச்சபையின் தூண்களாக நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டாம் அத்தியாயம் இறுதி வார்த்தையிலே நாம் அங்கே வாசிக்கிறோம் அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் வயது செல்ல 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 அவருடைய வாழ்க்கை வளம் பெறும் அவருடைய வாழ்க்கை நலன் பெறும் அவர்கள் வாழ்வின் வழியாக இன்னும் கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஸ்டில் பியர் ஃப்ரூட் இன் ஓல்டேஜ் த அட்வைஸஸ் தட் கிரைஸ்ட் கிவ்ஸ் டு ப்ரொடியூஸ் குட் ஃப்ரூட் ஆர் ஆல்சோ டு பி ரிமெம்பர்ட் அட் திஸ் இன்ஸ்டன்ட் ஏசு கிறிஸ்துவனுடைய பல்வேறுபட்ட ஓமைகளும் இந்த சூழலோடு கூட நமக்கு பல உண்மைகளை எடுத்து காட்டுகிறது ஆகவே இந்த முதியோருக்குரிய சிறப்பு நாளிலே உங்களுடைய ஞானம் ஜெபம் உங்களுடைய வழிநடத்துதல் திருச்சபை வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் உங்கள் கடவுளின் பயமும் உங்கள் விசுவாசத்தின் வளர்ச்சியும் அதே சமயத்தில் உங்களுடைய நீதியின் வழிகாட்டுதலும் இந்த சமுதாயத்திற்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அவைகளை நாங்களும் பின்பற்றி இந்த திருச்சபையின் வழியாக மகிழ்வு காண வேண்டும் அப்பேற்பட்ட வாழ்வையும் வளத்தையும் உங்கள் வழியாக நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பெரியோர்களை பேரிலும் பெற்றோர்களை நாம் கனப்படுத்துவோம் அவர்களுக்காய் செபிப்போம் அவருடைய வாழ்வு முறைகளிலே நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம் கடவுளின் அருட்கிருவை உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆண்டருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அப்போஸ்லுடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கையிடுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியா இடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவருக்கு எழுந்தெடினார் பரமடத்துக்கு ஏறி சர்வ வலமீழ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அவரிடத்தின் உயிரிலோரையும் அரித்தியோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் புதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தேர்தலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு வாசித்து தருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை இறைமைகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயிராலே வாழ்த்துகின்றேன் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் ஸ்தோத்திரங்கள் நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய திருச்சபை நிறுவப்பட்ட நாள் அதாவது சிஎஸ்ஐ டேவாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் எனவே அன்றைய தினம் மாலை ஒரு சிறப்பு மன்றாட்டு வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்சபை இறைமக்கள் அன்றைய தினத்திலே மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறும் இந்த மன்றாட்டு கூடுகையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதேபோல் மாதாந்திர முதல் நாள் ஆராதனை வரும் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணி அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும் எனவே திருச்செயரை மக்கள் தவறாமல் இந்த மாதாந்திர முதல் நாள் ஆராதனையிலே கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தற்போது தமிழ்நாடு அரசு வழிபாட்டு தலங்கள் செயல்பட தடை விதித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களிலே செயல்படாத வண்ணம் இப்போது இருந்து வருகின்றது எனவே ஒருவேளை வார நாட்களிலே நம்முடைய ஆலய ஆராதனையை நம்முடைய ஆலயத்திலேயே நடத்தலாம் என்பது குறித்து ஆயர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து தற்போது ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது எனவே இதற்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்குமாக ஒரு வாரத்திலே இரண்டு ஆராதனைகளாக நடத்தி நம்முடைய ஆலய திருச்சபை இறைமைகளை அழைக்கலாம் என்று நாங்கள் இதற்காக முடிவு செய்திருக்கின்றோம் எனவே செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆலய ஆராதனைக்கு வரும் திருச்சபை இறைமக்கள் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்த வண்ணம் ஞாயிறு ஆராதனைகளே நாங்கள் காலை ஆறு முப்பது மணி காலை எட்டு முப்பது மணி மற்றும் காலை பத்து முப்பது மணி ஆகிய மூன்று ஆராதனைகளை நாம் நடத்தி வந்தோம் ஒவ்வொரு ஆராதனைக்கும் நீங்கள் பதிவு செய்து அந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் பங்கெடுத்து வந்திருந்தீர்கள் எனவே செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ஆராதனையிலே ஞாயிற்றுக்கிழமை யா எந்த திருச்சபை இறைமக்கள் காலை எட்டு முப்பது மணி ஆராதனையில் பங்கெடுத்தீர்களோ அவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறும் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதேபோல் போல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெற்ற காலை ஆறு முப்பது மற்றும் காலை பத்து முப்பது மணி ஆராதனைகளிலே பங்கெடுத்த இறைமக்கள் வியாழந்தோறும் மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த வண்ணம் நம்முடைய இடவசதி தற்போது பற்றாக்குறை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து நாம் இப்போது அமர வேண்டிய சூழ்நிலை இருப்பதாலே இந்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என திருச்சபையார் இதை கவனத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமை எட்டு முப்பது மணி ஆராதனையிலே பங்கெடுக்கும் திருச்சபை மக்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கும் அதேமோர் காலை ஆறு முப்பது மற்றும் காலை பத்து முப்பது மணி ஆராதனையிலே பங்கெடுக்கும் திருச்சபை மக்கள் வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும் இந்த ஆறாவது தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி நாம் யாவரும் இணைந்து இருக்கின்ற இடங்களிலிருந்து கீர்த்தனையிலே எழுபதாவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் அப்பொழுது நாம் ஆண்டருடைய திருப்பணிக்கென்று சேகரித்து வைத்திருக்கிற காணிக்கைகளை அவருடைய திருப்பணிக்காக நாம் எடுத்து வைப்போம் தொடர்ந்து நாம் செபிப்போம் கடவுள் வாழ்வையும் வளங்களையும் எதிர்வருகிற மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம் கீர்த்தனை எண் எழுபது

இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலும் உடைய திருப்பிரசன்ன நாங்கள் தேடி இறைவா உடைய திருப்பாதத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம் உம்முடைய அன்பின் கரம் அண்டவரே எங்களுக்கு கொடுத்த பரிசாக கொடுத்த எங்கள் பெற்றோர்களோடு கூட நிலைத்திருக்கட்டும் சுவாமி எங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அவர்களின் வழியாக கடவுளின் பயத்தையும் விசுவாசத்தையும் வாழ்வையும் நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தந்த நல்ல பெற்றோர்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சுவாமி திருச்சபைகளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக பேரிழம் பெற்றோர்களுக்காக நாங்கள் அன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அவர்களின் வாழ்வு அவர்களின் வளம் எங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் இணைந்து கனப்படுத்துகிறோம் சுவாமி சுகவீனத்தோடு கூட பல நிலைகளிலே இல்லங்களிலே ஆண்டவரே உமை நோக்கி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பெற்றோர்களுக்குரிய சுகத்தை தார் பலத்தை தாரும் சுவாமி சிறு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏற்புடைய வாழ்க்கையை தாரும் பணிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பணிகளை தாரும் சுவாமி சுக பிரசவத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும் கடன் தொலைகள் அனைவரே பல்வேறுபட்ட நெருக்கங்கள் குடும்பங்களிலே தோல்விகள் எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள் இவள் எல்லாவற்றையும் அகற்றும் சுவாமி பெற்றோர்களின் பெற்ற ஞானத்திலே பிள்ளைகள் தொடர்ந்து நடக்க பெற்றோர்களின் வார்த்தைக்கு உடன்பட்டு வாழ நீர் அருள்தாரும் நம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் வழி நடத்தும் வழி நடத்தும் அன்பின் பிரசம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆண்டவருடைய திருக்கரத்திலே இணையத்தின் வழி ஆய்ந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவது திரியக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வழிநடத்துதலோடும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவருடைய எதிர்காலங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் வர்களே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற அத்துணை பிழைகளையும் நான் மனதார வாழ்த்தி உங்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கடவுளின் அன்பு பிரசன்னம் உங்களோடு கூட இந்த வாரத்திலும் வருகிற புதிய மாதத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி கடந்து செல்கிறேன்